ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட மத்தியான வேலைகள் தான். மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறேன், மத்தியான டிட்டில் நான் என்னென்ன வேலைகள் பார்க்குறேங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து ஆட்டு குடல் குழம்பு தான் வச்சு போறோம். அதுக்காக தான் வந்து வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியா அரிஞ்ச பிரியா அரிஞ்சிட்டே இருக்கே. சரி பாரு, இது அருவமணிக்கு சொனத்தீட்டம். இப்போ குழம்புக்கு வந்து நான் பச்சை மிளகாய் எங்க வீட்டு தோட்டத்துல இருந்து பறிக்க போறேன். நான் போய் கரத்துல ரொம்ப நாளாச்சு எங்க வீட்டு தோட்டத்துக்கு போய். மாங்காய் பாத்தீங்களா, எங்க வீட்டு மாங்காய் அப்படியே நின்னுக்கிட்டே அப்படியே நின்னுக்கிட்டே பறிக்கலாம். அந்த தூரத்துல எங்க வீட்டுல மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு. பின்னாடி அவங்க வண்டையில இடிக்கிறது பாருங்க. ये पच्चा मिला पच्चा मिला पैसा मां पळुत्तु போய்டா पळुत्तु போடு பிரியா இங்க பார் பிரியா அம்மா எவ்வளவு பச்சை மிளகாய் பாத்து முட்டை நீ பறிச்சு காண பிரியா வந்தா அன்னைக்கு தான் பறிச்சோம் இங்க பார் பிரியா எல்லாம் பழுத்து விடு பிரியா எல்லாமே இங்க பார் பழுத்து விட்டதா அம்மா பிரியா இங்க பார் பிரியா எல்லாம் பழுத்து விடு பிரியா இந்த பார் எங்க அந்த பக்கம் முஸ்கட்ட பாத்து நில்லு அவ்வளவு சொல்லுங்க என்கிட்ட ஒரு செடி ஒத்து செடி இருக்கு பாருங்க, அத ஃபுல்லா பழுத்து அழகா இருக்குங்க. இங்கேயும் பழுத்துட்டு இது ஃபுல்லா பழுத்துட்டு பாருங்க. அப்படியே என்ன பிரியா எல்லா பச்சைமா பழுத்து இருக்கு. சரி கோலம் லைட்டா பறிச்சுங்க. சரி பச்சைமா மட்டும் கொஞ்சம் பறிச்சிட்டு கிச்சத்து ஈவினிங் அது பறிச்சறோம். சரி ஓகே. இந்த இருக்க பிரியா பச்சைமாடா அங்க இருக்கா பறிச்சிட்டு வா. குழம்புக்கு தான இருக்கு. இப்போ குடல் குழம்புக்கு வந்து குடலை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கையில எடுக்க இருக்க உடனே வறுக்கிக்கிட்டு விடுவதுங்க. தப்பு இது பண்ணு உடனே நல்லா சுத்தமாக சுத்தமாக நல்லா இது வந்து கழுவி எடுத்தாச்சு. வேக வைக்கிறது வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ குடல் குழம்பு ஆட்டு குடல் குழம்பு இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம். பக்கத்து அடுப்பில் வந்து குக்கரில் வேக வச்சிருக்கோம் குடலை. இப்போ பக்கத்து அடுப்பில் நம்ம தாளிச்சு ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ பட்டை வகையெல்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் தக்காளி பழம்லாம் சேர்த்து இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மசாலாலாம் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. மசாலாலாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம வேக வச்ச வந்து குடலை வந்து மசாலா கூட சேர்த்துக்க வேண்டியதான். பார்த்து சுடுதா பிரியா? சுடுங்க. பார்த்து பார்த்து இப்போ வந்து குடல் குழம்பு வந்து தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டிதான். எங்கள் வீட்டுக்கு வந்து அடித்தா கலந்துருக்காங்க. வரும்போது வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. நல்லா வெயில் வேற வெயில் வேற அதனால நாங்கள் வந்து டீ போட்டு கொடுக்க மாட்டோம்னா அவங்க வரும்போது அந்த ஜூஸ் வாங்கிட்டே வந்துட்டாங்க. டீ கொடுக்க மாட்டாமா இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். மட்டன் குடி
பாப்பா ஊத்தி முடிட்டா. பாப்பா முடிச்சிட்ட பாப்பா. முடி சொத்தி ஆடு. நாளைய பாப்பா கத்த ஆரம்பிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கு பாப்பா. உண்டுதுப்பா உண்டுதுக்கா பிரியா. ஓ முண்ட ஆரம்பிச்சிட்டு பாரு பாப்பா பாரு போய். இப்போ தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குடல் குழம்பெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு போ. அவளுமா அத்த என்ன சொல்றாங்க இப்ப கூட என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரியும். ஏண்டா தெரியல யார் என்னன்னு. வாய்ஸ் ஆனா நல்லா கேட்குது புரியும். நல்லா காது எது சொன்னாலும் நல்லா காது விட்டு கேட்டுதான். சாப்பிடலாமா? மத்தியான சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்குழல் குழம்பு நாங்க சாப்பிட போறோம். அனிதாக்கா வந்து இருந்தாங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம். அம்மாவும் அப்பாவும் வந்து காலா கல்ல இருக்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். நாங்க சாப்பிட போறோம். சாப்பிடுங்க. ஆட்டுக்குடல் குழம்பு நல்லா இருக்காக்கா. மத்தியான சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடுங்க. காரமா இருக்கா? காரமா இருக்கு.